இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 39,796 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,05,89,229 உயர்ந்துள்ளது. ரஃபேல் விமான ஊழலில் பிரான்ஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டும் மத்திய அரசு விசாரணை நடத்தாமல் மௌனம் சாதிப்பது ஏன் என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா வைரஸ் இரு அலைகளிலுமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இரண்டாவது அலையில்தான் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கடும் பாதிப்புகளை சந்திக்க நேரிட்டது. நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்கள் இல்லாதவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இன்று எனது நண்பர் ராம்விலாஸ் பஸ்வானின் பிறந்த நாள். அவர் இல்லாதது பேரிழப்பாக இருக்கிறது. இந்தியாவில் சிறந்த அனுபவம் உள்ள பாராளுமன்றவாதியாகவும் நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர். அவர் அடிமட்ட மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு சமூக பணிகளை திறம்பட ஆற்றியவர் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஒரே மாதிரியான தளர்வுகள் நடைமுறைக்கு வந்தது. ஹோட்டல்களில் 50% பேர் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இ பாஸ், இ பதிவு ஆகியவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவில்கள் முழுமையாக திறக்க அனுமதிக்கப்பட்டதால் இன்று காலையிலேயே பெரும்பாலான கோவில்களில் வழக்கமான பூஜைகள் நடந்தன. பக்தர்கள் ஏராளமானோர் கோவில்களுக்கு வந்து வழிபட்டு சென்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் தடையை மீறி மக்கள் குவிந்தனர். கொரோனா பயமின்றி உற்சாகமாக உலா வந்த மக்களை போலீசார் எச்சரித்து வெளியேற்றினர். கடந்த தீபாவளி பண்டிகை அன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு 1.5 டன் ஆவின் இனிப்பை இலவசமாக வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் கூறியுள்ளார். அதிமுகவுக்கு யாரும் தனியுரிமை கோர முடியாது, இது தொண்டர்களின் உழைப்பால் வளர்ந்த கட்சி என்று சசிகலா கூறியுள்ளார். இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள கெமெலி ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சைக்காக போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற சானியா மிர்சா போபண்ணா ஜோடி 3வது சுற்றுக்கு முன்னேறியது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி.